அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல் வஹீஸ் ரெசிபீஸில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் மிளகுச்சாறு, அதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும், அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள். ரெண்டு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் மல்லி வித தனியான்னு சொல்லுவோம்ல அது, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், அது கூட ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, ஸ்டார் எண்ணெயில் இருக்குல்ல அதில் வந்து ஒரே ஒரு சின்ன முக்கு, ஒரே ஒரு முக்கு மட்டும் கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் நம்ம ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு வானடி அடுப்பில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் வாசனை வர்ற அளவுக்கு. இது வந்து அரை கிலோ சிக்கனுக்கு உள்ள மசாலா தான் நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி கருவேப்பிலை நல்லா நுணுங்குற அளவுக்கு வறுத்துக்கங்க. வறுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சுக்கோங்க. இந்த சிக்கன் மசாலா வந்து நான் வந்து என் பொண்ணோட கல்யாணத்துக்கு முதல் நாள் மதியானம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வர்ற அன்னைக்கு இந்த மிளகுச்சாறு வச்சுருந்தேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கூட நம்ம வறுத்து வச்சுருந்தது கூட அஞ்சு முந்திரி பருப்பும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு அரைச்சிக்கணும். அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மிளகுச்சாறு, அதை தான் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு 100 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து இந்த மாதிரி சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சாப் பண்ணி நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடலை எண்ணெய் ஒரு 4 கரண்டி அளவுக்கு ஊத்திக்கலாம். சிக்கனை வந்து எலும்போடு தான் எடுத்திருக்கேன், அப்போ தான் இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக. எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சிருந்தோம்ல வெங்காயம் தக்காளி அது போட்டுக்கலாம். நான் இந்த மிளகுச்சாறு வந்து என் பொண்ணோட கல்யாணத்தில் வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து நெய்ச்சோறு வச்சுட்டு இந்த மிளகுச்சாறு வச்சு வச்சுருந்தேன். ரொம்ப ருசியாக இருந்துச்சுன்னு எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாவோ இந்த மாதிரி நீல வாக்கில் கீறி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். அது வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்கோம் இல்லையா சிக்கன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுருவோம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதோட சேர்ந்து நல்லா கொஞ்சம் கால் பங்கு வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். கறி வந்து கொஞ்சம் ஒயிட்டாக மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம நுணுக்கி வச்சுருந்தோம்ல பவுடர், அந்த பவுடர் அப்படியே மொத்தமாகவே போட்டுக்கிறோம். நம்ம வந்து எதுக்காக கறியை முதலே வதக்கிக்கிறோம் அப்படின்னா, அப்போ அதுலேருந்து தண்ணி வரும்ல அது பார்த்துக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்கிறதுக்காக. இல்லாட்டி ரொம்ப தண்ணி கிரேவியாக மாறிடும், தண்ணி ஊற்றினோம்னா ஒரு மாதிரி கிரேவியாக மாறிடும். நமக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ட்ரையாக தான் செய்ய போகிறேன், அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் கிளறிக்கலாம். நல்லா எல்லா சிக்கன்லேயும் படுற அளவுக்கு பெரட்டி விட்டுட்டு கால் டம்ளர் அளவுக்கு நான் இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம மிக்சி ஜாரை கழுவி அப்படி ஊற்றிருக்கேன். மூடி போட்டு மூடி சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். நல்லா கருவேப்பிலை தனியா விதை எல்லாம் வறுத்து போட்டிருக்கிறதுனால நல்ல வாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு இப்படியே வேணும், கிரேவியாக வேணும்னா கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா சுருளை தான் கிண்டிட்டேன். நல்லா தண்ணி வத்துற வரைக்கும், நமக்கு சுருளை வேணும்னா அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கிரேவியாக இருந்துச்சுன்னா சப்பாத்தி கூட, நான் கூட, தோசை கூட கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வெரை நல்லா ட்ரையாக பண்ணிட்டோம்னா நம்ம வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும், சாம்பார் சோறு, ரசம் சோறு இதெல்லாம் இதுக்குள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் மிளகு சாறு ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் வஹீஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.